In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. நாட்டின் உச்சபட்ச அரசியலமைப்பு பதவியாக குடியரசுத் தலைவர் பதவி உள்ளது. முதல் குடிமகன் என்ற பெருமையோடு பதவியில் இருக்கும் போதும் பின்னரும் அவர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் பலன்களும் வழங்கப்படும். நல்ல சம்பளம், இலவச வீடு, மருத்துவம் என பல சலுகைகளுடன் குடியரசுத் தலைவராக பதவி வகிப்பவர்களுக்கு சில கடமைகளும் உள்ளன. கடந்த 2017 ஆண்டில் குடியரசுத் தலைவரின் மாத ஊதியம் 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு பதவியேற்றுள்ள நிலையில் அவருக்கு கிடைக்கப் போகும் அதிகாரங்கள், பலன்கள், சிறப்பு சலுகைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். இந்திய குடியரசுத் தலைவருக்கு மாத சம்பளமாக ஏறத்தாழ 5 லட்சம் ரூபாய் அளிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் சாதனை மற்றும் ஓய்வூதிய சட்டம் 1951 அடிப்படையில் இந்திய குடியரசுத் தலைவரின் ஊதியம் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் அரசு அலுவலர் குடியரசுத் தலைவரே ஆவார். இந்திய அரசியலமைப்பின் 2வது அட்டவணையின்படி முதலில் இந்திய குடியரசுத் தலைவருக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டது. முன்னதாக 1998 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இருப்பினும் சம்பளத்தை தவிர இன்ன பிற சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. எந்த ஒரு நாட்டின் உச்சபட்ச தலைவரும் வசிக்காத மிகப்பெரிய இல்லத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் வசிப்பார். அவரது முகவரி ராஷ்டிரபதி பவன், புதுடெல்லி, குடியரசுத் தலைவர் தோட்டம். இது முதலில் வைஸ்ராய் குடியிருப்புக்காக கட்டப்பட்டது, பின்னர் ராஷ்டிரபதி பவனாக மாறியுள்ளது. இந்திய குடியரசுத் தலைவர் பயணிக்கும் கார்கள் காலம் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப புதுப்பிக்கப்படும். அதேவேளையில் இவர்களின் கார்கள் எப்படி தயாரிக்கப்படுகிறது, அதன் மாடல் என்ன, பதிவு எண்கள் ஆகியவை ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன என உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இந்திய குடியரசுத் தலைவரின் கார்களுக்கு உரிம தகடு வைக்கப்படுவது இல்லை. அதற்கு பதிலாக தேசிய சின்னமான அசோக சின்னம் பொறிக்கப்படும். குடியரசுத் தலைவரின் மேக்காப்பாளர் குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பை வழங்குவார்கள். PPG இந்திய ஆயுத படைகளில் மிகவும் மூத்தது மட்டுமல்ல, பழமையான பிரிவும் கூட. மேலும் இது உலகின் ஒரே குதிரை சவாரி ராணுவ பிரிவு. பொதுவாக குடியரசுத் தலைவரின் மேக்காப்பாளர்கள் வழக்கமான பிரிவாக செயல்படுவார்கள். இருப்பினும் இவர்கள் பயிற்சி பெற்றவர்களாக இருப்பதால் போர்க்காலத்தில் இவர்கள் படை வீரர்களாகவும் பயன்படுத்தப்படுவார்கள். பதவி காலத்திற்கு பிறகு குடியரசுத் தலைவருக்கு கிடைக்கும் பலன்களும் சலுகைகளும் என்னென்ன? ஓய்வூதியமாக மாதம் 1.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். குடியரசுத் தலைவரின் வாழ்க்கை துணைவர்களுக்கு மாதம் 30,000 ரூபாய் வழங்கப்படும். அலங்காரம் செய்யப்பட்ட வாடகை இல்லாத பங்களா வழங்கப்படும். 2 லேண்ட்லைன்கள் மற்றும் மொபைல் போன் கட்டணம். 5 தனிப்பட்ட பணியாளர்களின் செலவுகளுக்காக ஆண்டுக்கு 60,000 ரூபாய் வழங்கப்படும். குடியரசுத் தலைவரும் அவருடன் பயணம் செய்யும் ஒருவருக்கு இலவச ரயில் அல்லது விமான பயணம். இவையெல்லாம் தான் குடியரசுத் தலைவருக்கு அளிக்கப்படும் சலுகைகளும் பலன்களும் ஆகும். In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.